அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். 5.1 எட்டாவது கணக்கு பார்க்க போறோம். இது ஒரு சின்ன வித்தியாசமான கணக்கு. முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி, பிசி மற்றும் ஏசி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே, அதாவது பக்கங்களின் நடுப்புள்ளிகள் கொடுத்துட்டாங்க பிக்யூஆர்னு, அதனுடைய முனைப்புள்ளிகள் ஏபிசி காண்கிறாங்க. இந்த கணக்கை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நாம ஃபர்ஸ்ட் படத்தை போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இது ஒரு முக்கோணம், சரி, இது ஏபிசி அப்படிங்கிற முக்கோணம். இது ஏ, இது பி, இது சி. இங்க என்ன சொல்லி கேக்குறாங்கன்னா, ஏபி கமா பிசி மற்றும் ஏசி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள். இப்ப ஏபியினுடைய நடுப்புள்ளிதான் பி. இந்த ஏபிங்கிற பக்கத்தினுடைய நடுப்புள்ளிதான் பிங்கிற புள்ளி. என்ன கொடுத்துட்டாங்க, 11.7. அதே மாதிரி பிசிங்கிற பக்கத்தின் நடுப்புள்ளி தான் இந்த கியூ, அதையே கொடுத்துட்டாங்க. இந்த பிசியினுடைய நடுப்புள்ளி தான் கியூ. அந்த கியூங்கிற புள்ளி என்ன கொடுத்துருக்குறாங்க, 13.5.4. அடுத்தது ஏசியினுடைய நடுப்புள்ளி தான் ஆர். இந்த ஏசிங்கிறதனுடைய நடுப்புள்ளி தான் என்னது, ஆறுங்கிற புள்ளி. அது 9.5.4. இப்படி கொடுத்துட்டு முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் ஏ கமா பி மற்றும் சிஐ காண்க. இந்த முனைப்புள்ளிகளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுபோக முக்கோணம் ஏபிசியினுடைய பரப்பையும் இந்த பிக்யூஆர் எல்லாம் இணைச்சா ஒரு பரப்பு வரும். கவனிங்க, இந்த முக்கோணம் பிக்யூஆர் இணைச்சு பாருங்க, இது பிக்யூ இணைச்சிட்டோம். அதே மாதிரி கியூஆரை இணைச்சிருங்க, பிஆருங்கிறதையும் இணைச்சிருங்க. இப்படி நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிருக்குது. இந்த ஏபிசிங்கிற முக்கோணத்தின் பரப்பை இந்த பிக்யூஆருங்கிற முக்கோணத்தின் பரப்போட ஒப்பிட சொல்றாங்க. இப்போ நம்ம முக்கோணத்தின் பிக்யூஆரின் பரப்பு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பிங்கிற புள்ளி தெரியும், கியூங்கிற புள்ளி தெரியும், ஆறுங்கிற புள்ளி தெரியும். ஆனால் ஏபிசிங்கிற முக்கோணத்தின் பரப்பு தெரியணும்னா ஏபிசிங்கிற 3 புள்ளிகள் வேணும் இல்லையா. சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது கணக்கு. இப்போ இந்த ஏபிசின்னு 3 உச்சி புள்ளிகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் 9th ரெண்டு விதமாக பார்த்துருப்பீங்க. ஒன்று சமன்பாடு அமைச்சு போடுறது, இது 9th எடுத்துக்காட்டு கணக்கே கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9th புக்கில் 5.3 பயிற்சிக்கும் மேலே என்ன, உங்களுக்கு ஒரு சிந்தனை களம்ங்கிற இடத்துல ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. பாருங்க, அதையே காட்டுறேன். உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி போடுறது தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, இப்போ பாருங்க, இதுதான் அந்த ஃபார்முலா, சிந்தனை களம்னு இருக்கு பாருங்க. A1, B1, A2, B2 மற்றும் A3, B3 என்பன ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் என்க. எடுத்துக்காட்டு 15 பயன்படுத்தி, ஏன்னா இந்த கணக்குக்கு மேலே 15வது எடுத்துக்காட்டு இருக்கும். ஏன்னா அதில் வந்து சமன்பாடு அமைச்சு போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளவு லென்த்தியாக போடுறதுக்கு பதிலாக இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, A1 + A3 - A2, B1 + B3 - B2. ஸோ இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தணும்னா இந்த ஏங்கிற புள்ளி நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்போ இந்த ஏங்கிற புள்ளியை நாம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏங்கிற புள்ளியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஏங்கிற புள்ளி வேணும்னா இங்க இருக்கிற எக்ஸ் ஆய தொலைவையும் இங்க இருக்கிற ஒய் ஆய தொலைவையும் கூட்டி இந்த எக்ஸ் ஆய தொலைவை கழிச்சிடணும். பார், இந்த எக்ஸ் ஆய தொலைவையும் இந்த எக்ஸ் ஆய தொலைவையும் கூட்டி இதைய கழிக்கணும். அதே மாதிரி இந்த ஒய் ஆய தொலைவையும் இந்த ஒய் ஆய தொலைவையும் கூட்டி இந்த ஒய் ஆய தொலைவை கழிச்சிட்டோம்னா ஏ கிடைச்சிடும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இந்த பிங்கிற புள்ளி வேணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, A1 + A2 இந்த எக்ஸாய தொலைவையும் இந்த எக்ஸாய தொலைவையும் கூட்டி இந்த பிக்கு எதிரான இந்த எக்ஸாய தொலைவை கழிச்சிடணும். அதே மாதிரி இந்த ஒய்யாய தொலைவையும் இந்த ஒய்யாய தொலைவையும் கூட்டி இந்த ஒய்யாய தொலைவை கழிச்சிடணும். இப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த பிங்கிற புள்ளி கிடைச்சிரும். அதே மாதிரி சிங்கிற புள்ளி வேணும்னா இந்த A3 A2 கூட்டி A1 கழிக்கணும்.
அதே மாதிரி பி த்ரீயையும் பி டூவையும் கூட்டி பி ஒன்னா கழிக்கணும். அதுதான் இங்க ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்தில் பயிற்சி 5.3க்கும் மேலே, எடுத்துக்காட்டு 5.15க்கும் கீழே இந்த ஃபார்முலாவை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நைன்த்து புக்கை எடுத்து பார்த்து இதையே தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதன்படி இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஏங்கிற புள்ளி எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த பிங்கிற புள்ளி, கியூங்கிற புள்ளி, ஆறுங்கிற புள்ளியெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஒன் பி ஒன், இது ஏ டூ பி டூ, இது ஏ த்ரீ பி த்ரீ அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். சரியா, அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவனிங்க, இப்போ பி ஆஃப் ஏ ஒன் கமா பி ஒன் என்ன, அதே மாதிரி இந்த கியூ ஆஃப் ஏ டூ கமா பி டூ கமா ஆர் ஆஃப் ஏ த்ரீ கமா பி த்ரீ என்க, இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏ ஒன் கமா பி ஒன், இந்த ஏ ஒன் கமா பி ஒன்னுக்கு பதிலாக என்ன இருக்குது, 11.7. அடுத்தது ஏ டூ கமா பி டூ, இங்க என்ன இருக்குது என்ன, 13.5 கமா 4. அடுத்தது இந்த ஆறுங்கிற புள்ளியத்தான் ஏ த்ரீ கமா பி த்ரீன்னு எடுத்திருக்கிறோம். ஏ த்ரீ கமா பி த்ரீ அப்படின்னா அது என்னது, 9.5 கமா 4. இதை எடுத்துட்டோம். இப்போ இந்த ஏங்கிற புள்ளி வேணும்னா அந்த நைன்த்தில் இருந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ தேர் ஃபோர் இந்த ஏங்கிற புள்ளி வேணும்னா ஃபார்முலா என்ன, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன் பி ஒன், இது ஏ த்ரீ பி த்ரீ, நம்மளுக்கு தெரியணுங்கிறக்காக நாம் வேணா இங்கே எழுதிக்கலாம். இதுதான் ஏ ஒன் கமா பி ஒன், இது ஏ டூ கமா பி டூ, இது ஏ த்ரீ கமா பி த்ரீ. இது ஃபார்முலாவுக்காக எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஏங்கிற புள்ளி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஏ ஒன்னையும் ஏ த்ரீயையும் கூட்டி ஏ டூவை கழிக்கணும். ஏ ஒன் ப்ளஸ் ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ, அதே மாதிரி பி ஒன் ப்ளஸ் பி த்ரீ மைனஸ் பி டூ. ஸோ இப்போ கண்டுபிடிங்க ஏங்கிற புள்ளிய. ஸோ என்ன கிடைக்கும், ஏ ஒன் ப்ளஸ் ஏ த்ரீ 11.95, 11.95 கழித்தல் 13.5 கமா பி ஒன் ப்ளஸ் பி த்ரீ, அதாவது 7 ப்ளஸ் 4 மைனஸ் 4 ஈக்குவல் டு இந்த என்ன, 20.5ல இருந்து 13.5 கழிச்சிங்கன்னா 7 கமா அந்த 4க்கு 4 கேன்சல் பண்ணால் 7. ஸோ இப்போ ஏங்கிற புள்ளி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது, 7 கமா 7. சரி, இதே மாதிரி தான் அடுத்த புள்ளியை நாம் கண்டுபிடிக்க போகிறோம், பிங்கிற புள்ளியை. சரி பாருங்க, பிங்கிற புள்ளி வேணும்னா அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா எழுத தெரியணும். என்ன, இந்த பிங்கிற புள்ளி இது வேணும்னா இந்த ரெண்டையும் கூட்டி எதிரில் இருக்கிறத கழிக்கணும், அதாவது ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ மைனஸ் ஏ த்ரீ. பாருங்க, ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ மைனஸ் ஏ த்ரீ கமா, இதே மாதிரி தான் பி ஒன் ப்ளஸ் பி டூ மைனஸ் பி த்ரீ. ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ 11 ப்ளஸ் 13.5, 11 ப்ளஸ் 13.5 மைனஸ் ஏ த்ரீ 9.5 கமா பி ஒன் ப்ளஸ் பி டூ 7 ப்ளஸ் 4 மைனஸ் பி த்ரீ அதுவும் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு, 24.5லேருந்து 9.5 கழிக்கணும். எவ்வளோ வரும்னு யோசிச்சுங்க, 24ல 9 கழிச்சிட்டோம்னா 15 கமா, இது 4 கேன்சல் ஆயிரு 7. ஸோ பிங்கிற புள்ளி 15 கமா 7. இப்போ இதே மாதிரி இந்த சிங்கிற புள்ளி வேணும்,
அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா இந்த சிங்கிற புள்ளி தான். இந்த ரெண்டையும் கூட்டி எதிரில் இருக்கிற இந்த பியை கழிக்கணும். அதாவது இது ஏ டூ பிளஸ் ஏ த்ரீ பர் ஏ டூ பிளஸ் ஏ த்ரீ மைனஸ் ஏ ஒன் கமா அதே மாதிரி பி டூ பிளஸ் பி த்ரீ மைனஸ் பி ஒன். இப்போ இதையே கரெக்டாக கண்டுபிடிங்க. ஏ டூ பிளஸ் ஏ த்ரீ, ஏ டூங்கிறது 13.5 பிளஸ் ஏ த்ரீ 9.5 மைனஸ் ஏ ஒன் 11 கமா பி டூ பிளஸ் பி த்ரீ, பி டூங்கிறது 4 பி த்ரீயையும் 4. ஸோ 4 பிளஸ் 4 மைனஸ் பி ஒன், பி ஒன் எங்க இருக்குது 7. ஸோ இதன்படி பார்த்தா இந்த 13.5 9.5 கூட்டினீங்கன்னா 23. 23ல 11 கழிச்சா 12 கமா 4 4 8, 8ல 1 கழிச்சா 7. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க, முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் ஏ கமா பி மற்றும் சிஐ காண்க. 3 புள்ளியுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏங்கிற புள்ளி 7.7 இல்லையா, என்ன பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிங்கிற புள்ளி 15.7. அடுத்தது சிங்கிற புள்ளி 12.1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏங்கிறது பிங்கிறது சிங்கிறது மூணையுமே கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, எளிமையான மெத்தடில் இது அந்த போன வருஷம் படித்த அந்த சிந்தனை களம் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ கேட்குறாங்க முக்கோணம் ஏபிசியின் பரப்பை முக்கோணம் பிக்யூஆரின் பரப்புடன் ஒப்பிடுக, அடுத்த கேள்வி இல்லையா. இப்போ பாருங்க, முக்கோணம் ஃபஸ்ட்டு பிக்யூஆரின் பரப்பை கண்டுபிடிக்க போகிறோம். முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு, ஸோ 1/2 இன்ட்டு முதல் புள்ளி x1 y1, x2 y2, x3 y3, எகெயின் முதல் புள்ளி x1 y1. இதுதான் ஃபார்முலா முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு. இதில் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 1/2 இன்ட்டு x1 y1 முதல் புள்ளி 11.7, x2 y2 என்னது இந்த கியூங்கிற புள்ளி தான் ரெண்டாவது புள்ளி, அதாவது பி கியூஆர்னா பிங்கிற புள்ளி முதல் புள்ளி, கியூ ரெண்டாவது புள்ளி, ஆறுங்கிறது 3வது புள்ளி. ஸோ 13.5 இது 4, அடுத்து ஆறுங்கிற புள்ளி 9.5 இது 4, மறுபடியும் முதல் புள்ளி 11.7. கவனமாக செய்யணும், புள்ளியெல்லாம் இருக்குது. 1/2 இன்ட்டு இப்போ முதல் ஜோடி ஃபஸ்ட்டு 11ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கினா 44, இது கூட்டல் 13.5 4ஐயும் பெருக்கு 4 5 20, மிச்சம் 2, 4 3 12 2 14, மிச்சம் 1, 4 1 5, 54. இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா, அடுத்தது இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா, ஸோ 7 5 35, மிச்சம் 3, 9 7 63 3 66. அடுத்தது மைனஸ், கீழிருந்து பெருக்குங்க இதைய, 7 5 35, மிச்சம் 3, 21 3 24, மிச்சம் 2, 7 1 பெருக்குனா 7 2 9, கூட்டல் 4 9.5 பெருக்குங்க, 4 5 20, மிச்சம் 2, 36 2 38. அடுத்தது பிளஸ் 4 11 44. சரி, இப்போ பாருங்க இதைய கரெக்டாக சுருக்குங்க, 1/2 இன்ட்டு இப்போ இதையெல்லாம் சுருக்குனீங்கன்னா இது புள்ளி 5 6 10 14, மீதி 1 7 12 12 4 16, கழித்தல் இதையெல்லாம் கூட்டினோம்னா இதுவும் புள்ளி 5 இருக்குது, 4 12 12 4 16, மீதி 1
அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எட்டும் ஒன்பதும் பதினேழு. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதையே கழிச்சிருங்க, ஈக்குவல்ட்டு 1/2 பெருக்கல், இதையே கழிச்சு போடுங்க, 164.5 இது 164.5 கழித்தல் 176 வருதே, அதிகமாக வரக்கூடாது, ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் பாருங்கள், எப்பவுமே மைனஸில் வராது பெரும்பாலும், செக் பண்ணி பார்த்துடலாம், இல்லைன்னா அப்புறம் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆக்கிக்க வேண்டியதுதான், ஏன்னா நாம் பிக்யூஆர் இது கடிகார திசையெல்லாம் நாம் செக் பண்ணவே இல்லை. 44 54 63 66.5 இது 94.5 இது 38 இது வந்து பார்த்தீங்கன்னா 44. ஸோ கழிச்சிங்கன்னா இது 176.5. ஸோ இப்போ இப்படி கழிக்க முடியாது. ஸோ 176.5 இருந்து 164.5 கழிச்சோம்னா 0, 6லிருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 2, 7 கழிச்சா 1, இப்போ -12 கிடைக்கிது. ஸோ -12னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது, -6. ஆனால் பரப்பளவு மைனஸில் வராது அப்படிங்கிறதுனால 6 சதுர அலகுகள், ஏனெனில் பரப்பு எப்போதும் மிகை, குறையாவே வராது. ஸோ பரப்பு எப்போதும் மிகை, அதாவது கடிகார எதிர் திசைக்கு பதிலாக நம்ம கடிகார திசையில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா, இருந்தாலும் பரவாயில்ல, 6 சதுர அலகுகள். சரி, இப்போ முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு 6 சதுர அலகுகள்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ கவனிங்க, முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, ஸோ முக்கோணம் ஏபிசியின் பரப்புனா, ஸோ அதுக்கும் நாம் ஃபார்முலா படிச்சிருப்போம், இதே தான். என்ன நம்மளுக்கு வந்து அது அவசியம் கிடையாது இல்லையா, மறுபடியும் ஒரு முறை அந்த அமைப்பை எழுதிட்டு இருக்கோணுங்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 முதல் புள்ளி ஏபிசி ஏங்கிற புள்ளி கண்டுபிடிச்சு வச்சுக்கிற என்னது 7.7, பிங்கிற புள்ளி என்னது 15.7, சிங்கிற புள்ளி என்னது 12.1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதல் புள்ளி 7.7. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதைய வழக்கம் போல சுருக்குங்க. இப்போ முதல் ஜோடி 7, 7, 49, அப்புறம் 15 1 பெருக்கினீங்கன்னா 15, கூட்டல் 12 7 பெருக்கணும்னா 84, கழித்தல் கீழிருந்து மேலே பெருக்கினா 7 15 105. அடுத்தது 7 12 + 84, அடுத்தது 1 7 7. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 1/2 கூட்டுங்க, 9 9 9 18, மீதி 1 9 10 14, கழித்தல் 7 11 5 16, மீதி 1 9, அப்புறம் 1, என்ன சைடில் எழுதி கூட்டி பார்த்துக்குங்க. சரியா, இப்போ 148லிருந்து 196 கழிக்க முடியுமானா, முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 196லேருந்து 148 கழிங்க. ஸோ 16ல 8 கழிச்சா 8, 8ல 4 கழிச்சா 4. ஸோ -48. ஸோ இதை ரெண்டால் சுருக்குங்க, 2 2 4 4 2 8, -24. ஆனால் பரப்பளவுங்கனால மைனஸில் சொல்ல மாட்டோம்,
24 சதுர அலகுகள். அதே காரணம்தான், ஏனெனில் பரப்பு எப்போதும் மிகை குறையாவே வராது. ஸோ குறையா வருதுன்னா அதுக்கு என்ன ரீசன்? நான் பலமுறை சொல்லி இருக்கிற கடிகார திசையில எடுத்திருப்போம், சரியா? அதனால குறையா வருது, அது ஒரு தப்பு கிடையாது. குறையா வந்தாலும் நம்ம மிகைன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ பரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் மிகைன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கேள்விகளாம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க? சோ இந்த ரெண்டாவது கேள்வியில முக்கோணம் ஏபிசியின் பரப்பை முக்கோணம் பிக்யூஆரின் பரப்புடன் ஒப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ ஒப்பிட்டோம்னா யோசிச்சு பாருங்க, அந்த பிக்யூஆரினுடைய பரப்பு 6 சதுர அலகுகள் வருது. இப்ப இதனுடைய பரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைச்சிருக்குது நம்மளுக்கு? 24 சதுர அலகு கிடைச்சிருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டையும் நாம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்க. இது 24 எப்படி பிரிக்கலாம்? 4 × 6 அப்படின்னு பிரிக்கலாம். பிரிச்சோம்னா 4 × 6, 6ங்கிறது தான் எதனுடைய பரப்பு? முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு. முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. இதெல்லாம் இருக்கிறது முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்புனா முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈக்குவல் டு 4 பெருக்கல் முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு, சரியா? சரி, இது தெரியணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்புனா முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பை போல் முக்கோணம் ஏபிசியினுடைய பரப்பானது 4 மடங்கு அதிகமாக இருக்குது, சரியா? ஓகே, தட்ஸ் ஆல்.